இனபேதம் பார்க்காமல் மா மதபேதம் பார்க்காமல் உணர்வோடு மனித நேயத்தோடு இந்த பாடலை எழுதிவிட்டு என்னை அடைத்தான் ஷமீல் என்ற என்ற என்னுடைய இணைய நண்பர் இவர் இசையைக்க அமைக்க அந்த பாடலை நான் பாடினேன் நாங்கள் வாழ் வாழணும் நாங்கள் வாழணுமா இல்ல சாகணுமா சொல்லுங்க இலங்கை வாழ் மக்கள் படக்கூடிய பாடு அதற்காக படித்திருக்கிறேன் ஒரு பாட்டு அந்த பாட்டைத்தான் இன்றைக்கு காலையிலே நான் வெளியிட்டோம் அதை வெளியிட்டு விட்டு அந்த யூடியூப் லிங்க்கையும் உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த பாடலுடைய வரியுடைய காப்பியும் அந்த பாடலின் வரி என்பது அங்கே அங்கே வாழக்கூடிய அந்த மக்கள் படக்கூடிய வலி அதுதான் அந்த பாடலின் வரி அந்த வரியை அந்த வலியை நெறியோடு சுமந்து இவர் இசையமைத்த ஷமீல் அவர்கள் இசையமைத்த அந்த இசையிலே அஸ்மின் அவர்கள் எழுதிய அந்த வரிக்கேற்ப என்னுடைய குரல் கொண்டு என்னுடைய உணர்வு கொண்டு உணர்ச்சியோடு நான் அந்த மக்களுக்காக பாடியிருக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இலங்கையில் அவ்வளவு பெரிய போராட்டம் அந்த பாடலோட வரியை பாருங்க நாங்கள் வாழன்னுமா சாகனும்மா சொல்லுங்க கவர்மெண்ட் சொல்லுங்க நீங்க ஆட்சி செஞ்சு கிழிச்சது போது ஓடுங்க நாட்டை விட்டு ஓடுங்க இலங்கையை விட்டு ஓடுங்க அறுபத்தொன்பது லட்சம் பேரு போட்டாம்பாரு கோடு இப்ப அடுத்த வேலை சோத்துக்குமே படுது ரொம்ப பாடு நாசமாக போச்சுப்பா நாடு நல்ல நாடு உசுர் வாடிறதே ரொம்ப ரொம்ப பாடு பெரும்பாடு நாங்க வாழும்மா சாகன்னுமா சொல்லுங்க கவர்மெண்ட் சொல்லுங்க நீங்க ஆட்சி செஞ்சு கிடைச்சது போதும் போடுங்க நாட்டை விட்டு போடுங்க இலங்கையை விட்டு போடுங்க என்னன்னா இன்றைக்கி என்னன்னா பாலோட விலை குழந்தைங்களுக்கு பால் கிடைக்கல பட்டினி பாலோட விலை ஒரு லிட்டர் ஆயிரத்தி இரநூறுவா ஒரு லிட்டர் பால் ஆயிரத்தி இரநூறுவா ஒரு கிலோ கோடிக்கறி ஆயிரம் ரூபா பெட்ரோல் விலை முந்நூற்றி ஐம்பது ரூபா இன்றைக்கி ஐம்பது ரூபா ஏற்று நாள் ஏற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க கேஸாலோட கேஸு நாட்டில் மக்கள் கையில் இல்லை காசு கிடைக்கல கேஸு கேஸு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா சமைக்க முடியல சமைக்கிறதுக்கு அரிசி இல்லை குழந்தைகளுக்கு பால் இல்லை குடிக்கிறதுக்கு கூழ் இல்லை நாட்டில் பெட்ரோல் இல்லை கேஸ் இல்லை டாலர் இல்லை கையில் காசு இல்லை சமைக்கிறதுக்கு கேஸ் இல்லை மக்கள் படுறாங்க அந்த பாடு ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் திங்களை மே மாதம் பதினேழாம் தேதியை ஒட்டி முள்ளிவா முள்ளிவாக்கால் பகுதியிலே நடந்ததே ஒரு பொடுகொலை இதே ராஜபக்சே அந்த ராட்சசனுடைய ஆட்சியிலே தமிழர்களை உண்ணா நாங்கள் சமாதானம் சமாதானம் என்று அழைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சமாதான கொடியை காட்டிக்கொண்டு வந்த என்னுடைய தமிழனத்து மக்களை முள்ளி கிட்டத்தட்ட நாற்பது பேரை வெட்டி சாய்த்தார்களே குண்டு போட்டு கொன்று குவித்தார்களே முள்ளி வாய்க்காலிலே ரத்த வாய்க்காலை ஓட வைத்தார்களே குருதியை சிந்த வைத்தார்களே நாற்பது ஆயிரம் பேரோட ஆன்மா உடுமா அந்த உயிர் திரும்பி வருமா ஏ ராஜபக்சே நீ ஆடிய ஆட்டத்துக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஆன இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓ ஆட்சி ஆடுது ஆட்டம் வந்து தாக்குதி பத்தியா சுனாமி இதான் கர்மா அந்த முள்ளிவாக்காலில் மக்களை குன்று குவித்ததற்காக அனுராதபுரம் புறத்திலே போய் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களுடைய ஓட்டு சிங்கள மக்களுடைய இனவாத ஓட்டை பெற்று விட்டோம் என்று கொக்கரித்தாரே ராஜபக்சே கொக்கரித்தாரே ராஜபக்சே பிரதம மந்திரியாக இருப்பேன் என்று கொக்கரித்தாரே ஜனாதிபதியாக இருப்போம் என்று கொக்கரித்தார் கோத்தபய ராஜபக்சே என்ன ஆயிற்று உங்களுடைய இனவெறி என்ன ஆயிற்று உங்களுடைய இனவாதம் முள்ளிவாக்காலே செய்த கொடுமை என்னுடைய தமிழர்கள் ஆன்மாவை இழந்தார்களே உயிரிழந்தார்களே ரத்தம் வடித்தார்களே வெள்ளை கொடி சமாதான கொடி பிடித்து வந்தவர்களை வெள்ளத்தில் நீங்கள் செய்த பாவம் இன்னைக்கு இலங்கை வாழ் மக்கள் படுகிறார்கள் பாடு தாங்குமா எவ்வளவு பெரிய பாடு எப்படி தாங்க முடியும் எப்படி படுத்தால் தூங்க முடியும் முடியல சார் அப்படியெல்லாம் பண்ண பாவத்துக்கு தான் இன்னைக்கு டோட்டல் இன்னைக்கு பாருங்க மந்திரி சபை கூட்டத்துக்கு கூட இன்னைக்கு இலங்கையில் நடக்கக்கூடிய ஜனாதி மாளிகை ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் பதினஞ்சு நாளா மாபெரும் மக்கள் போராட்டம் லட்சக்கணக்கான மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் படைத்தெடுத்து நின்று படையெடுத்து சென்று இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் மந்திரி கூட்டத்துக்கு கூட வரல இருநூத்தி இருபத்தஞ்சு அங்கே மக்களவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொன்னால் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொன்னால் நூத்தி பதிமூணு பிரதிநிதிகளுடைய ஆதரவு இருந்தால் தான் ராஜபக்சே பதவி நீடிக்கும் ஐம்பது பேர் கூட சிங்கள மக்கள் ஓட்டு போடல சிங்கள மக்களிடத்திலேயே உனக்கு எதிர்ப்பு ரெண்டு கோடி மக்கள் சிங்கள இனவாதத்துக்காக சிங்கள வெறிக்காக உங்களுடைய ஆட்சிக்கு அறுபத்தொன்பது லட்சம் மக்கள் போட்டார்கள் ஓட்டு ஆனால் அந்த மக்களுக்கே நீங்கள் வைத்து விட்டீர்கள் வேட்டு லட்சம் ஓட்டு அதற்கே வைத்தீர்கள் வேட்டு அதை வைத்துத்தான் இன்றைக்கு போட்டிருக்கிறோம் பாட்டு நாங்க வாழணுமா சாகணுமா சொல்லுங்க கவர்மெண்ட் சொல்லுங்க நீங்க ஆட்சி செஞ்சு கிடைச்சது போதும் ஓடுங்க நட்டை விட்டு ஓடுங்க அப்படின்னு பாடியிருக்கேன் அந்த பாடலோட வரிய கூட எடுத்து உங்களுக்கு நான் தரேன் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இவ்வளவு உணர்வு பொங்க இந்த பாட்டை பாடினதுக்கோ பகவத்கீதை கண்ணன் சொன்னான் டூ யுவர் டூட்டி டோன்ட் திங்க் அபவுட் த ரிசல்ட் கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று என் கடமையை செய்கின்றேன் உரிமைக்காக குரல் கொடுக்கின்றேன் என் தொப்புள் கொடி பந்தங்களுக்காக நான் இங்கே பாட்டு படித்துக் கொண்டிருக்கின்றேன் அவர்கள் படக்கூடிய பாட்டை உங்களிடத்தில் கொண்டிருக்கின்றேன் நீங்கள் இதுக்காக தான் இன்னைக்கு நாளைக்கு எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி பத்தொன்பதாவது ஆண்டு நாளைக்கு தொடக்க விழா அந்த தொடக்கத்துக்கு முன்னால் நாளை எங்களுடைய பத்தொன்பதாவது ஆண்டு தொடக்கம் இன்றைக்கு ஈட தமிழர்களுக்காக நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த முழக்கம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதைப் போல நாளை தான் தொடக்கம் ஆனால் இன்றைக்கு ஈட தமிழர்களுக்காக இந்த முழக்கம் நான் இன்றைக்கு உங்களை அழைத்ததே இதற்காகத்தான் இந்த இன்னைக்கு நான் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த மனித நேயத்தோடு நான் ஜாதி பா பேதம் மத எனக்கு ஜாதி வெறியோ மத வெறியோ இனவெறியோ நிறவெறியோ மொழி வெறியோ எதுவும் இல்லாமல் சொல்கிறேன் இலங்கை வாழ் மக்கள் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்காக தான் குரல் கொடுக்குறேன் ஏன்னு கேட்டால் இலங்கையை பற்றி சொல்லணுன்னா ஈழமே என் இதயமே ஈழமே என் இதயமே யாழ் பாடமே என் காணமே உன்னை யார் ஆக்கினார்கள் உனக்கு யார் செய்தார்கள் இந்த துரோகமே ஏன் இப்படி ஆகிவிட்டாய் சோகமே யாடிசைத்த இலங்கை என் இதய நாத மேடையிலே ஒழிக்கும் சலங்கை என் இலங்கை வாழ் மக்கள் கையிலும் காலிலும் யார் போட்டார்கள் விலங்கை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் அந்த பண வெறி பிடித்த இன பிடித்த விலங்கை ராஜபக்சே மகிந்த ராஜபக்சே இன்றைக்கு நீ கவிந்த ராட்சச பிச்சை உன்னுடைய வம்சம் ராஜபக்சே என்ற வம்சம் நீ இல்லை ஆட்சி கவிந்த ராஜபக்சே ராஜபக்சர்களா நீங்க ராட்சசர்களா இறைவரிடத்தில் வைக்கிறேன் கோரிக்கை இதை போன்ற கொடுங்கோல் ஆட்சி இதை போல ஒரு ஹிட்லர் ஆட்சி இதை போல ஒரு இதய இதயம் இல்லாத இரக்கமற்ற கொடுங்கோளர் ஆட்சி அரக்கன் ஆட்சி இலங்கையிலே தொடரக்கூடாது இதுதான் இறைவனிடத்திலே நாங்கள் வைக்கின்ற இறைவனிடத்தில் வைக்கின்றேன் கோரிக்கை என் இலங்கை வாழ் மக்களுக்காக பண்கின்றேன் பிரார்த்தனை இதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்பு வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்